சரிங்களா ஸோ லாஸ்ட் டைம் என்ன பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த லோக்கல் இருக்கக்கூடிய ஒரு எல்டரை வந்து இறந்துட்டார் ஸோ அதுக்காக என்ன பண்ணாங்க இந்த சேர் எடுத்துகிட்டு போனாங்க ஸோ அந்த நாள் வந்து என்ன பண்ணலவங்க அந்த சேரில் உட்காரத்துக்கு குழந்தைங்க எல்லாேருமே கொஞ்சம் ஒரு ஒரு ஃபியர் ஒரு பயத்தோடு இருக்காங்க ஆனால் என்ன பண்ணாங்க ஒரு நாள் வந்து அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் ஒரு ஒரு வயதானவர் வந்தார் அவர் என்ன பண்ணார் இதில் உட்கார வச்சு அவரை பார்க்குறாங்க ஸோ அவரும் உட்காராரு ஸோ அவருக்கு எதுவுமே ஆகலை ஸோ அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பேஜ் நம்ம ஒன் ஃபார்ட்டி சிக்ஸில் பாருங்கள் சுகந்தி ஃப்ரம் த நெய்பரிங் ஸ்ட்ரீட் கேம் பை அண்ட் புட் ஹர் பேபி பிரதர் ஆன் த சேர் இட் வாஸ் ஒன்லி ஃப்ரம் தென் ஆன் தட் த சில்ட்ரன் ஆஃப் ஆர் ஹவுஸ் சேட் ஆன் த சேர் வித் அவுட் ஃபியர் சுகந்தி ஸோ நெய்பரிங் ஸ்ட்ரீட் பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய சுகந்தி அப்படிங்கிற ஒருத்தர் வராங்க ஸோ அவங்க என்ன பண்ண அவங்க பேபி பிரதரோடு வராங்க ஸோ அதில் அவங்கள என்ன பண்ண அந்த குழந்தைங்க அந்த சேரில் உட்கார வைக்கிறாங்க ஸோ அந்த நாளில் இருந்தால் அவங்க வீட்டு குழந்தைங்க யாரும் என்ன பயப்படாமல் என்ன பண்ணுறாங்க அந்த சேரில் உட்கார்றாங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு உட்காரணமா வேண்டாமான்னு ஸோ ஆனால் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய உட்கார வச்சதுக்கப்புறம் என்ன ஆகிடுச்சு அந்த ஃபியர் போயிடுச்சு எகெயின் ஒன் நைட் சம் ஒன் டைட் அண்ட் தே டுக் அவே த சேர்

ஸோ இது எவ் எவர் ஹாப் ஸோ அடிக்கடி இந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குது இப்போ இப்போ அந்த ஊரில் யார் இருந்தாலுமே இவங்க சேர் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க வருத்தத்தோடையே அதை சேரை ரொம்ப ஒரு சேடோட ஒரு துக்கத்தோடையே அதை சேரை கொடுக்குறாங்க ஆனால் அந்த துக்க வீட்டிலேருந்து வரக்கூடிய பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஸோ நம்ம வீட்டு துக்கத்தில் யாரும் பங்கெடுத்துக்கிறா இவங்களும் பங்கெடுத்துக்கிறாங்களா அவங்க டிஃப்ரெண்ட்டாக நினச்சிக்கிறாங்க ஆனால் ஆக்சுவலாக இவங்க எதுக்காக வருத்தப்படுறாங்க இறந்தவருக்காக இல்லை ஐயோ சேர் நம்ம சேர் போயிச்சே அப்படின்னு அந்த வருத்த அதில் தான் வருத்தப்படுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல சரிங்களா நெக்ஸ்ட்டு வி வேர் இரிட்டேட் தட் ஆர் ஸ்லீப் ஃபர்ஸ் பீங் தஸ் டிஸ்டர்ப்டு அக்கா ரிமார்கடு ஒண்டி காட் நோஸ் ஒய் தீஸ் ரிச் பீப்புள் ஹாவ் டு கோ அண்ட் டை அட் சச் அன் அத் ஆஸ் அன் அட் எக்ஸ் ஆஸ்பிரேட்டட்லி குட் சேர் வி மேட் ஃபார் த காப்ஸ் ஆஃப் ஆர் வில்லேஜ் டு சிட் ஆன் செயின் ஸோ வி வெர் இரிட்டேட்டட் ரொம்ப எரிச்சல் அடைகிறாங்க இந்த சேரால் ஏன் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க திடீர்னு நடு ராத்திரியில் வந்து என்ன பண்ணுறது மேக்கப் பண்ணுறது சேர் கேட்குறதுக்காக ஸோ இது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறாங்க அப்போ அக்கா சொல்கிறாங்க கடவுளுக்கு தான் தெரியும் ஏன் இந்த இறக்குறவங்க எல்லாம் அந்த நடு ராத்திரியில் இப்படி இறக்குறாங்களோ தெரியலன்னு சொல்லி கடவுளுக்கு தான் தெரியும்னு சொல்லி அவங்க அக்கா சொல்கிறாங்க அப்போ அவங்க அண்ணா சொல்கிற ரொம்ப வருத்தத்தோட ஒரு கோபத்தோடவே சொல்கிறாரு நல்ல சேர் நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் யாருக்கு டெட் பாடி வைக்கிறதுக்காக நம்ம ஊரில் கூடிய எல்லா நம்ம வில்லேஜில் கூட நம்ம எல்லா டெட் பாடிஸும் இதில் வைக்கிறதுக்காக நல்ல ஒரு சேர் வந்து செஞ்சுருக்கோம் அப்படி ஒரு கோபத்தில் சே அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தென் ஆல் பிகாஸ் த சேர் வாஸ் ஆர்டர் அட் ஆன் இன் ஆஸ்பீஷியஸ் டைம் செட் அவர் ஆண்ட் ஆனால் அவங்க ஆண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இன் ஆஸ்பீசியஸ் டைம்னால் ஈவில் டைம் பேட் டைம் நம்ம சேர் எப்போ எந்த நேரத்தில் ஆர்டர் கொடுத்தோமோ தரும் கெட்ட நேரத்தில் கொடுத்துடோம் போடுறது அதனால் நமக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லி யார் சொல்கிறா அவங்க ஆன்ட்டி சொல்கிறாங்க பெத்தண்ணா ஃபைனலி தாட் ஆஃப் என் ஐடியா வி இட் டு த டூ ஆஃப் அஸ் ஆனால் ஃபைனலாக பெத்தன்னா ஒரு ஐடியா சொன்னார் ஆனால் அது யாருக்கு மட்டும்தான் தெரியும் எங்கள் டூ ஆஃப் அஸ் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும் பெத்தன்னா என்ன சொன்னார் அப்படிங்கிறது எனக்கும் பெத்தண்ணாக தான் தெரியும் நீ யார் சொல்கிறா நேரேட்டர் சொல்கிறார் தென் அம்மா சென் ஆன் என் அரன் டூ மாமனாஸ் ஹவுஸ் டே வென் i entered his house. there he was, sitting in splendor on his chair and popping betel leaves into his mouth. it was an interesting pastime, into his pastime in itself, to see him prepare and chew the betel leaves, carefully, with utmost gentleness, so as not to injure it. he would open his blowed beetle box.

அதாவது மா தாய் மாமன் தாய் தாய்மாமன் ஸோ இந்த மாமனோட ஹவு ஹவுஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க ஸோ இப்போ அந்த ஹவுஸ்க்குள்ளே ஆன உடனே அங்கே அவங்க மாமனார் இருக்கார் இங்கே அந்த சேரில் புதுசாக ஒரு சேர் வாங்கினா அந்த சேரில் ரொம்ப கம்பீரமாக உட்காந்து மேக்னிஃபிஷியன்ஸாக உட்காந்துருக்கார் உட்காந்து என்ன பண்ணுறாரு இந்த பீட்டில் லீஸ் வந்து போட்டு வாயிலாக இருக்கார் ஸோ உண்மையிலேயே இந்த பீட்டில் லீஸ் சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ஒரு ப நல்ல ஒரு சூவ் பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு நல்ல ஒரு பாஸ் டைம் ஆகும் உண்மையிலேயே அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை பீட்டிலைஸ் எடுத்து நம்ம மின்னுகிட்டே இருக்கிறதுங்க ரொம்ப வந்து ஒரு நல்ல ஒரு பார்க்குறதுக்கே வந்து எப்படி இருக்கும் ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஸோ அவர் மாமலர் எப்படி அதை எடுப்பார்னா அந்த பாக்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுவார் ஓப்பன் பண்ணுவார் ஸோ எந்த ஒரு இதுக்கு சின்ன ஒரு இன்ச்சு ஒரு சின்ன ஒரு இது கூட படக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை ஓப்பன் பண்ணுவார் அது மட்டும் இல்லாமல் அதை பா எப்படி இருக்குது ஃபோர் ஃபிங்கர்ஸ் ஹைதாக இருக்குது எல்போ லாங் தான் இருக்கும் ஸோ பார்க்க இன்னொரு அதை ஓப்பன் பண்ணி ஒரு ஸ்பேன் தான் வந்து என்ன பண்ண முடியும் ஓப்பன் பண்ண முடியும் ஆஃப் ஓப்பன் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி மெத்தேட் இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ் அது ஸோ அது அது எப்படி இருக்குன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குது எவ்ரிடே என்ன பண்ணுவார்னால் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிடுவார் எப்போது அது நல்லா ஒரு கோல்டு மாதிரி பளபளக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவாரா நீட்டாக அழகாக தொடச்சி என்ன பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடறார் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹீ வுட் ரெஃபரெண்ட்லி டேக் அவுட்டு இஸ் பேர் ஆஃப் என்லையா திங்ஸ் அதுக்குள்ள கூடிய ஸ்டஃப் பொருட்கள் தான் சொல்கிறாங்க ஸோ ரொம்ப மரியாதையோடு என்ன பண்ணுவார் அந்த பொருட்களை எடுப்பாராம் அது அப்போ அந்த பொருட்கள் உள்ள இருக்கக்கூடிய திங்ஸ் எடுக்கும்போது எப்படி இருக்குமா ஏதோ ஒரு பூஜா பாக்ஸ்லேருந்து ஏதோ வந்து கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய நம்ம பொருட்கள் வந்து எடுக்கக்கூடிய இப்போ கடவுளுக்கு பூஜா பாக்ஸ் என்ன பண்ணுவோம் சாமிக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள்லாம் இருக்கும் ஸோ அதிலிருந்து ஒரு பயபக்தியோட ஒரு மரியாதையோடு எடுக்கிற மாதிரி இருக்குமா ஸோ அந்தளவுக்கு என்ன பண்ணியிருப்பாராம் அந்த பீட் லீவ் பாக்ஸ் வந்து ரொம்ப नीटா ரொம்ப அழகா வந்துச்சிரparam சரிங்களா நெக்ஸ்ட் పేஜ் நம்பர் 147 ல பாருங்க 2 கீ வாய்ப்ட் the beet leaves clean की नेवर पिंचड ऑफ द स्टॉक सो थ्रफ्टी वाज की इफ ही फाउंड अ कोर्स லீஃப் ही वुड स्ट्रिप द वेन्स ऑफ व्हिच ஆல்வேஸ் मेड हिम थिंक ऑफ த ஓல் சாண்ட் அபவுட் பீட்டில் லீவ்ஸ் ஸோ என்ன தான் அந்த பீட்டில் லீவ்ஸ் ரொம்ப கிளீனாக தொடச்சாலும் கூட என்றைக்குமே அந்த ஸ்டாக் என்ன பண்ணுவான் கில்லி எரிய மாட்டாரா ஸ்டாக்னு அந்த இடத்துல காம்பு வெட்டிலி இருக்கல அந்த வெட்டலியோட காம்பு தானே சொல்கிறாங்க ஸ்டாக்குன்னு சொல்கிறாங்க அதை கூட என்ன பண்ண நம்ம மோஸ்ட்லி வந்து இங்கே மெத்தலை போடுறீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் இப்போ நினைக்கிறான் ரொம்ப ரேர் தான் ஸோ எங்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் குழந்தை இருக்கும்போதெல்லாம் ஸ்கூல் டேஸில் எங்கள் தாத்தா பாட்டுலாம் யூஸ் பண்ணாங்க எங்கள் அப்பா அம்மா கூட ஒரு சில ஒரு சில டைம் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ நாங்கள்லாம் கூட ரொம்ப ரேராக ஏதாவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் அது மாதிரி பீடா இந்த மாதிரியெல்லாம் ஸோ இந்த வெட்டில் யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த வாங்கின ஒன்று அந்த காம்பை கிள்ளி எரிக்குவாங்க ஆனால் இவங்க மாமார் என்ன பண்ண மாட்றா அதை கூட செய்ய மாட்டுறான் ஸோ த்ரப்டி வாஸ்கி அந்தளவுக்கு கஞ்சனா எவர் தென் இஃப் யூ ஃபவுண்ட் எ ஏ லீஃப் கோஸ்டில் ரொம்ப ரஃப்பாக ரொம்ப முரம் மரன்னு இருக்குது நம்ம ரொம்ப ஹார்டாக இருக்கக்கூடிய அந்த லீஃபாக இருந்துச்சுன்னா ஹீ வுட் ஸ்ட்ரிப் த வெயின்ஸ் ஆஃப் ஸோ அதிலும் கூட என்ன பண்ண மாட்டேறான் அந்த ஸ்டாக்கெல்லாம் மாட்டார் அந்த அளவுக்கு கூட இந்த நரம்பு வெயின்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த இதை மட்டும் என்ன பண்ணுவாரான் கிள்ளியால் எரிவாராம் ஸோ விச் ஆல்வேஸ் மேட் அஸ் திங் ஆஃப் த ஓல்ட் ரிடில் சேண்ட் அபவுட் பீட்டில் லீவ்ஸ் ஸோ இந்த மாமா செய்கிறதை பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா ஸோ இந்த பீட்டில் லீவ்ஸ் பார்த்தினா ஒரு ஓடல் ஓல்டு ரிடில்ஸ் சேண்ட் சேட்னா ஸ்ட்ராங் இருக்கான் பாடுவாங்களாம் ஸோ அதுதான் இவங்களுக்கு ஞாபகம் வருதான் ஸோ என்ன சாங்னா ஸோ இதை வந்து நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் பட் ஆக்சுவலாக இது சாங் வந்து நல்லாயிருக்கும் தமிழில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் சான்ஸ் கிடைக்கிறவங்க போட்டு பாருங்கள் ஸோ நான் அப்படி பண்ணல இதை நான் ட்ரான்ஸ்லேட் மட்டும் பண்ணுறேன் கவருங்க கேட்ச் கோல்ட் ஆஃப் முத்தப்பன் ஸ்ட்ரிப் ஆஃப் ஹிஸ் பைன் ஸ்மீர் ஹிம் வித் ப்ரெஷ் பட்டர் கேட்ச் கோல்ட் ஆஃப் முத்தப்பன் ஸ்ட்ரிப் ஆஃப் ஹிஸ் பைன் ஸ்மீர் ஹிம் வித் ப்ரெஷ் பட்டர் அதாவது முத்தப்பனை பிடிச்சி முதுகு தோலை உறிச்சு அதில் வெண்ணெயை தடவி அப்படின்னு ஒரு சாங் வருமோ முத்தப்பனை பிடித்து முதுகு தோலை உறிச்சு அதில் வெண்ணையை தடவி அப்படின்னு ஒரு சாங் வரும் தமிழில் ஸோ அந்த பாட்டை தான் என்ன பண்ணுறது எங்களுக்கு ஒரு அதாவது ஒரு புதிரான சாங் அது ஸோ இந்த சாங்கை என்ன பண்ணது எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு யார் சொல்கிறா நம்ம நேரேற்ற சொல்கிறார் சரிங்களா நெக்ஸ்ட்டு He would snip the broken organet. Snipping was supposed to ward off intoxication. Then he would blow on the nut to get rid of invisible organate worms. That's why the sniffing and blowing, slow to begin with, would increase in speed, hand moving from nose to mouth, until with great noise, ooms, ooms. ஊம் உஸ் ஊம் உஸ் இட் வாஸ் ப்ராப்ரின் டு த மவுத் டபக் நல்ல லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பட் ஆக்சுவலாக அதை தமிழில் நீங்கள் படிக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி தான் சொல்கிறோம் அதனால் உங்களுக்கு கேட்கறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூ வுட் ஸ்னிப் த ப்ரோக்கன் ஆர்கனெட் ஆர்கனெட்னா பாக்குன்னு சொல்லுவாங்க நம்ம இப்போ வெட்டு பாக்கு களி பாக்கு இந்த மாதிரி பாக்கு நிறைய சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு வகையில் இது ஒரு பாக்கு ஸோ ப்ரோக்கன் ஆர்கனெட் உடைச்ச பாக்கு ஸ்னிப் ஸ்னிப்னால் என்ன சொல்கிறது ஸ்மெல் பண்ணி பார்க்குறது ஸோ எதுக்காக ஸ்மெல் பண்ணுறாங்க இந்த பாக்கை வந்து எதுக்காக ஆர்கெனட் எதுக்காக ஸ்மெல் பண்ணுனா ஸ்னிப்பிங் வாஸ் சப்போஸ் டு வார்ட் ஆஃப் இண்டாக்சிகேஷன் வார்ட் ஆஃப்னா ப்ரிவென்ட் இன்டாக்சிகேஷன் ஒரு விதமான மயக்கம் அப்போ வெற்றிலை போடும்போது என்ன சொல்லுவாங்க ஒரு விதமான ஒரு உணர்வு ஒரு ஃபெயின்னஸ் ஒரு மயக்கம் உருவாகுன்னு சொல்லுவாங்க அப்படி இந்த மாதிரி இந்த இன் ஆர்கனைட் இந்த பார்க்கை வந்து ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது என்னாகும் அப்படின்னா நமக்கு அந்த உணர்வு வராதான் ஸோ அப்போ முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணுறோம் அது அந்த ஸ்மெல் பிடிக்கும்போது நமக்கு அந்த மயக்க நிலை வந்து வராமல் இருக்கும் ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுறது தான் ஸ்மெல் பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்கிறாங்க தென் ஹீ உட் ப்ளோ ஆன் த நட் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஊதுறது அதாவது ஃபஸ்ட்டு ஸ்னிப் ஸ்மெல் பண்ணி பார்க்குறது அதுக்கப்புறம் ஊதுறது ஸோ காரணியே அதை வந்து ஸ்மெல் பண்ணி ஊதுறாங்க அப்படின்னா அதுக்குள்ளே வந்து ஆர்கானிக்ஸ் சின்ன வார்ம்ஸ் புழுக்கள்லாம் இருக்கும் பூச்சிகள் இருக்கலாம் ஸோ அப்படி ஊதும்போது என்ன ப்ளோ பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து போயிடும் அதுக்காக பண்ணுறது ஸோ இந்த ஸ்னிப்பிங் அண்ட் ப்ளோயிங் ஸ்லோ பிகின் வித் ஃபஸ்ட் எப்படி ஆகும் ஸ்மெல் பண்ணுவார் ஊதுவார் ஸ்மெல் பண்ணி மெதுவாக அப்படியே மெதுவாக தொடங்க தொடங்குது உட் இன்க்ரீஸ் இன் ஸ்பீட் ஹேண்ட் மூவிங் ஃப்ரம் நோஸ் டு மவுத் அதுக்கப்புறம் ஸ்மெல் பண்ணுவார் ஸோ ஊதுவார் ஸ்மெல் பண்ணுவார் ஊதுவார் இப்படி என்ன இருக்கும் நோஸ்க்கு மவுத்துக்கு அப்படியே மாறி மாறி என்ன ஆகிட்டு இருக்கும் மூவ் ஆகிட்டே இருக்கும் என்னது இந்த ஆர்கனிட் எது வரைக்கும்னா அன்டில் வித் கிரேட் நாய்ஸ் ஊ உஷ் ஊ முஷ் அப்படின்னு ஒரு சத்தம் ஸ்மெல் பண்ணுவார் ஊதுவார் ஸ்மெல் இந்த மாதிரி ஸ்பீட் ஆகிட்டே இருக்கும் திடீர்னு என்ன பண்ணுறாங்க டபக் அப்படின்னு என்ன பண்ணிடுவாராம் ஒரு ஒரு கட்டத்தில் ரொம்ப ஸ்பீடாக பண்ணிகிட்டே திடீர்னு என்ன டப்புனு வாய்க்குள்ளே போட்டு வரான் ஸோ இதுதான் என்ன பண்ணிகிட்ருப்பாரா அவங்க மாமா எப்போயுமே செஞ்சுட்டு இருப்பாரான் சரிங்களா ஸோ ரிமைனிங்ஸை நெக்ஸ்ட் க்ளாஸில் பார்ப்போம் சரிங்களா ஓகே தேங்க்யூ